ஹலோ, வெல்கம் டு பிளஸ் டு ட்ராவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சான் பிரான்சிஸ்கோவோட டாப் 58 அட்ராக்ஷன்ஸ். நான் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால மோர் தென் 15 இயர்ஸா இருக்கேன். இன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோல டாப் 58 அட்ராக்ஷன்ஸ் ஆர் சைட் டு சி என்னன்னு பார்க்க போறோம். சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னாவே பல பேர்த்துக்கு ஞாபகம் வர்றது வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ். 1933 பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 1937 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இந்த சைடில் இருக்கிற மரேன் கவுண்டியும் ஸ்கோவையும் அந்த சைட் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோவையும் இணைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இது வந்து லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இன்றைக்கி கூட டிரைவ் பண்ணிட்டு போகலாம். ஒரு சில பார்க்கிங் லாட் இருக்குது, அந்த பார்க்கிங் லாட்டில் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜில் நீங்கள் வந்து நடந்து போகலாம். அதே மாதிரி காரில் நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நிறைய விஸ்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த விஸ்டா பாயிண்ட்ஸ் வழியாக நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு லாங் வியூலையும் நீங்கள் எடுக்கலாம். நம்ம டாப் 50 ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். 1917 வந்து பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மறுபடியும் 1965 வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிறையா வெட்டிங்ஸ் நடக்கும். பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸை வந்து போத் பகல்லையும் சரி இரவுலையும் சரி ரெண்டு டைம்லேயும் நம்ம விசிட் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெண்டு டைமும். பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஒரு சைடு வந்து பேர்ட் சாங்க்சுரி ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அங்கே வந்து சில அமேசிங் பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த இடத்த விட்டு நவர மாட்டாங்க. நம்ம டாப் 50 தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது வந்து லம்பார்ட் ஸ்ட்ரீட். இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் க்ரூக்கட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கோணலான ஒரு ஸ்ட்ரீட். இந்த உலகத்திலேயே மிக கோணலான தெரு அப்படிங்கிற இந்த லம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வண்டியை வந்து டிரைவ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 வந்து பெயிண்டட் லேடிஸ். பெயிண்டட் லேடிஸ்னால் ஒன்றும் இல்லை, இது ஒரு 5 விக்டோரியன் ஹவுசஸ் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியோட பேக்ட்ராப்போட இருக்குது. அதை தான் பெயிண்டட் லேடிஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு அட்ராக்ஷனாக சான் ஃப்ரான்சிஸ்கோலன்னு நீ கேட்கலாம். பிலீவ் இட் ஆர் நாட், சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு அடுத்தாப்பில் பெயிண்டட் லேடிஸோட பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பரவலாக எல்லா சுவினியர் ஷாப்லையும் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு இட்ஸ் வெரி பாப்புலர். அடுத்தது நம்பர் 5 ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து அல்கட்ராஸ் ஐலாண்ட். 1934 1963 வரைக்கும் அல்கட்ராஸ் ஐலாண்ட் வந்து ஃபெடரல் பிரிசனாக இருந்திருக்கு. அல்கட்ராஸ் ஐலாண்ட் வந்து ரொம்ப பாப்புலரான டெஸ்டினேஷன். நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது வந்து ஹை டிமாண்ட். நம்பர் 6 வந்து பியர் 39. பியர் 39 ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், வீடியோ ஆர்கேட், அக்வேரியம் ஆஃப் த பே, வர்ச்சுவலாக 3D ரைட்ஸ், அப்புறம் முக்கியமாக சீ லயன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக சீ லயன்ஸ் வந்து இங்கே படுத்து கிடக்கும். அதே மாதிரி வெளில வரும்போது ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ் வந்து பல என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாங்க. 7th இடத்துல பே பிரிட்ஜ். பே பிரிட்ஜ் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவையும் ஓக்லாண்டையும் கனெக்ட் பண்ணுது. நைட்டில் வந்து பே பிரிட்ஜ் லிட்டப்பாக இருக்கும். ஸோ நைட் வியூ ஆஃப் பே பிரிட்ஜ் இஸ் அமேசிங் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபெரி பில்டிங்லேருந்து நல்ல வியூ கிடைக்கும். அதே மாதிரி ட்ரெஷர் ஐலாண்ட்லேருந்து நல்ல வியூ கிடைக்கும். 8th இடத்துல கொய்ட் டவர். 200 அடிக்கு மேல் உள்ள இந்த டவரில் இருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவோட 360 வியூஸ் அமேசிங்காக பார்க்கலாம். இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சன்செட்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா டே அண்ட் நைட் வியூ ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். 9th இடத்துல ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப். ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் அப்படிங்கிற பேர் வந்து வந்ததுக்கு ரீசன் வந்து 1800 வந்து இட்டாலியன் ஃபிஷர்மேன் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல செட்டாக இருக்காங்க. நீங்கள் யாராவது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நல்ல சீ ஃபுட் இடத்துக்கு போய் சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃபுக்கு கண்டிப்பாக போங்க. அமேசிங்கான சீ ஃபுட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 10th இடத்துல ட்வின் பீக்ஸ். சான் ஃப்ரான்சிஸ்கோ டவுன் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 20 டிரைவ் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். ஒரு பெஸ்ட் சன்ரைஸ் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும்.
இங்கேயும் 360 degree வியூ ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லிஸ்டில் அடுத்தது வர்றது யூனியன் ஸ்கொயர். நீங்கள் பஸ் டூர் மூலிமா சான் ஃப்ரான்சிஸ்கோவை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யூனியன் ஸ்கொயர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ப்ளஸ் யூனியன் ஸ்கொயரில் நிறையா ஷாப்பிங், சொபினியர்ஸ், அப்புறம் ஆர்ட் கேலரிஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நம்ம 12வது இடத்துல பேக்கர்ஸ் பீச். சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜோட ஒரு அமேசிங்கான வியூ பேக்கர்ஸ் பீச்சில் கிடைக்கும். பேக்கர்ஸ் பீச்சில் வந்து வேவ்ஸ் கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் வந்து இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 1 mile கோஸ்ட்டில் நடந்தோன்னா மரேன் ஹெட்லேண்ட்ஸ், லேண்ட்ஸ் எண்ட், கோல்டன் கேட் பிரிட்ஜோட வியூஸ் வந்து அமேசிங்காக கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து கலிஃபோர்னியா அகாடமி ஆஃப் சயின்சஸ். இங்கே வந்து அக்வேரியம், பிளானட்டோரியம், ரெயின் ஃபாரஸ்ட், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. அட்லீஸ்ட் 4 hours இந்த இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டாப் 50ல் 14th place வந்து கேபிள் கார்ஸ். வெயிட் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணணுன்னா அது கேபிள் கார்ஸ். 1873ல் கேபிள் கார்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் முழு சான் ஃப்ரான்சிஸ்கோவையும் இணைச்ச இந்த கேபிள் கார்ஸ் இன்றைக்கி 3 lines தான் ஃபங்க்ஷன் ஆகுது. டைம் இருந்தால் கேபிள் கார் மியூசியமும் போய் பாருங்கள். நம்ம 15வது இடத்துல முயர்வுட்ஸ் நேஷ்னல் மானுமெண்ட். டவுன்டவுன் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலிருந்து ஒரு 45 minutes டிரைவில் நார்த்தில் நீங்கள் போனீங்கன்னா முயர்வுட்ஸ் நேஷ்னல் மானுமெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகலாம். இங்கே 560 acres பரப்பில் ரெட்வுட் ட்ரீஸ் வந்து இங்கே காணப்படுது. இந்த ரெட்வுட் ட்ரீஸோட ஹைட் வந்து 200 feet டால், அதே மாதிரி 10 feet வைட். இதனோட வயசு கிட்டத்தட்ட 600 வருஷம். இங்கே வந்து ஸ்டார் வார்ஸ், ஜுராசிக் பார்க், பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் போன்ற பல படங்கள் வந்து இந்த இடத்துல மையமாக வச்சுருக்காங்க. நம்ம 16th place கிரார் டெல்லி ஸ்கொயர். சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இதுதான் உங்களோட இடம். இங்கே போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீயாக ஒரு சாக்லேட்டும் உண்டு. நம்ம நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ. இது கோல்டன் கேட் பார்க்கில் இருக்குது. 55 acres நிலப்பரப்பில் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டனில் கிட்டத்தட்ட 8000 மேலான பிளான்ட் ஸ்பீஷீஸ் இங்கே வச்சுருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பக்கத்துலேயே அடுத்தது நம்ம பார்க்க போகிற அட்ராக்ஷன் ஜாப்பனீஸ் டீ கார்டன். இது அமெரிக்காவில் ஓல்டஸ்ட் ஜாப்பனீஸ் கார்டன். இந்த ஜாப்பனீஸ் கார்டனில் மார்ச் ஏப்ரலில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிற செரி பிளாசம்ஸை சூப்பராக பார்க்கலாம். நம்மளோட 19th அட்ராக்ஷன் ட்ரான்ஸ் அமெரிக்கா பிரமிட். சேல்ஸ் ஃபோர்ஸ் டவர் வரதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ் அமெரிக்கா பிரமிட் தான் டாலஸ்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். 9/11 அப்புறம் இந்த 27th floor இருக்கிற அப்சர்வேஷன் டெக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்து ஃபெரி பில்டிங். சான் ஃப்ரான்சிஸ்கோக்குள்ளே வர ஃபெரிஸோட டெர்மினல் இதுதான். ஃபெரி பில்டிங்குள்ளார காஃபி ஷாப்ஸ், மார்க்கெட் எல்லாமே இருக்குது. இங்கே டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே 2 மணி மட்டும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. நீங்கள் ஒருவேளை டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே இங்கே இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நம்ம 21st இடத்துல இருக்கிறது வந்து சாசலிட்டோ. சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜிலிருந்து ஒரு 4 miles நார்த் டிரைவ் பண்ணோன்னா யூ எண்ட் அப் இன் சாசலிட்டோ. ஒரு சீனிக்கான டிரைவ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஊர், ஒரு நல்ல அமேசிங் ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ள ஊருக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சாசலிட்டோ போயிட்டு வாங்க. நம்ம 22nd ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து ஆரக்கிள் பார்க். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜெயன்ஸோட கேமை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆரக்கிள் பார்க் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி மட்டும் ஆரக்கிள் பார்க்கை வந்து AT&T பார்க்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம 23rd அட்ராக்ஷன் வந்து சைனா டவுன் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ. நார்த் அமெரிக்காலேயே பழமையான ஒரு சைனா டவுன் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனா டவுனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ளஸ் இங்கே இருக்கிற ஆத்தென்டிக் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் டைனிங் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம 24th அட்ராக்ஷன் வந்து பாயிண்ட் போனிட்டா லைட் ஹவுஸ். பாயிண்ட் போரிட்டா லைட் ஹவுஸ் வந்து சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸில் தான் திறந்துருக்கு. ஸோ அதனால் பிளான் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க.
இங்கிருந்து பசிபிக் ஓஷன் வியூஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருக்கும். நம்ம அடுத்த அட்ராக்ஷன் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட். ட்ரெஷர் ஐலாண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட், 1937 பில்ட் பண்ணியிருக்காங்க. July 4th இண்டிபெண்டன்ஸ் டே ஃபயர் ஒர்க்ஸ் மற்றும் December 31st நியூ இயர்ஸ் ஈவ் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட்லேருந்து பார்த்தோன்னா வியூஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிட்டியோட பேக்ட்ராப்போட. நம்ம 26th அட்ராக்ஷன் வந்து கான்சர்வேட்ரி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது க்ரீன் ஹவுஸ்குள்ளே இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன். இங்கே பல ரேர் அண்ட் எக்ஸாட்டிக் பிளான்ஸை நீங்கள் பார்க்கலாம். இது பொட்டானிக்கல் கார்டன், ஜாப்பனீஸ் டீ கார்டன், ரோஸ் கார்டன் மாதிரி இதுவும் கோல்டன் கேட் பார்க்கில் தான் இருக்குது. நம்ம 27th அட்ராக்ஷன் வந்து சிட்டி ஹால். 1899 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த சிட்டி ஹால் வந்து ஒரு எர்த்குவேக் வந்ததுக்கப்புறம் 1915 மறுபடியும் திறந்திருக்காங்க. சிட்டி அண்ட் கவுண்டி ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோவோட சீட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து சிட்டி ஹால் தான். நம்ம 28th அட்ராக்ஷன் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ மாடர்ன் ஆர்ட் மியூசியம். உங்களுக்கு மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி ஆர்ட் பிடிக்கும்னா மாடர்ன் ஆர்ட் மியூசியம்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஃபோட்டோகிராஃபி, ஆர்கிடெக்சர், டிசைன், மீடியா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி மோர் தென் 33,000 கலெக்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம 29th அட்ராக்ஷன் டியங் மியூசியம். இது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசியம், கோல்டன் கேட் பார்க்கில் இருக்குது. இது அமெரிக்காவிலே 5th மோஸ்ட் விசிட்டட் மியூசியம்னு சொல்கிறாங்க. 30th நம்ம பார்க்க போகிற அட்ராக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோரோட்டோரியம். இது சயின்ஸ், ஆர்ட், ஹியூமன் பர்செப்ஷனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மியூசியம்னு சொல்கிறாங்க. இது பியர் 15 and 17 லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம 31st அட்ராக்ஷன் வந்து பெர்னால் ஹைட்ஸ். பெர்னால் ஹைட்ஸ் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் நெய்பர்ஹுட், ட்வின் பீக்ஸ் மாதிரி. இதுவும் ஒரு 360 degree பேனோரமா வியூஸ் ஆஃப் த சிட்டி, கோல்டன் கேட் பிரிட்ஜ், சான் ஃப்ரான்சிஸ்கோ பே, சான் ப்ரூனோ மவுண்டன்ஸ். இங்கே போனால் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் ஐலாண்ட் ஸ்டேட் பார்க். இது சான் ஃப்ரான்சிஸ்கோவோட ஹிட்டன் ஜெம்னு சொல்லுவாங்க. இங்கே ஹைக்கிங், பைக்கிங் ட்ரெயில்ஸ், அதுக்கப்புறம் 20 மேற்பட்ட கேம்ப் சைட்ஸ் இருக்குது. நம்மளோட 33rd அட்ராக்ஷன் வந்து ஓக்லாண்ட் ஜூ. 525 acre பரப்புள்ள இந்த ஓக்லாண்ட் ஜூவில் 700 மேற்பட்ட நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற கண்டோலா ரைடில் நம்ம போகும்போது பே ஏரியாவோட ஏரியல் வியூஸும் அங்கே ஜூவில் இருக்கிற அனிமல்ஸோட ஏரியல் வியூஸும் பார்த்து ரசிக்கலாம். நம்மளோட 34th அட்ராக்ஷன் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூ. 100 acre பரப்புள்ள இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூவில் 250 அனிமல்ஸ் இங்கே இருக்குது. நம்ம 35th அட்ராக்ஷன் வந்து ஸ்டின்சன் பீச். ஒரு 40 minutes நார்த் ஆஃப் கோல்டன் கேட் பிரிட்ஜில் டிரைவ் பண்ணி கோஸ்டல் லைனில் போனோன்னா ஸ்டின்சன் பீச்சுக்கு போக முடியும். இது ஒரு பாப்புலர் டே ட்ரிப் டெஸ்டினேஷன். நம்மளோட 36th அட்ராக்ஷன் வந்து லீஜன் ஆஃப் ஆனர். ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசியம் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோட பார்ட் தான் லீஜன் ஆஃப் ஆனர். இது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மியூசியம்னு சொல்லலாம். நம்ம அடுத்த அட்ராக்ஷன் வந்து லான்சியண்ட். இதை ஒரு வைல்ட் அண்ட் விண்டி ட்ரெயில்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் திரும்பின மூலையில் எல்லாம் ஒரு ஸ்டன்னிங்கான வியூஸ் பார்க்கலாம். நம்மளோட 38th அட்ராக்ஷன் வந்து ஜப்பான் டவுன். சைனா டவுன் அளவுக்கு ஜப்பான் டவுன் பெருசாக இல்லைன்னா கூட இண்டோர் மால்ஸ், ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ்ன்னு நிறைய இடங்கள் இருக்குல்ல. நம்மளோட 39th அட்ராக்ஷன் ப்ரெசிடியோ. ப்ரெசிடியோ ஒரு நேஷ்னல் பார்க். இங்கே நிறைய ட்ரெயில்ஸ் இருக்குது. அதில் சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜோட வியூஸ் பிரத்யேக்கிங்காக இருக்கும். 40th பார்க்குற அட்ராக்ஷன் பொட்ரேரோ ஹில். இது ரெசிடென்ஷியல் நெய்பர்ஹுட் தான். பட் இங்கிருந்து நம்ம பார்க்குற வியூஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருக்கும். இங்கே ரெண்டு ஹைவே ஜாயின் பண்ணுறதுனால நைட் வியூஸ் அண்ட் சிட்டி வியூ இந்த பேக்ட்ராப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம 41st அட்ராக்ஷன் லிங்கன் பார்க் ஸ்டெப்ஸ். 1900s கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஸ்டெப்ஸ் 2007 ரீடிசைன் பண்ணி மொசைக் டைல்ஸ் போட்டு கலர்ஃபுல்லாக ஆக்கி இது ஒரு அட்ராக்ஷனாகவே மாற்றிருக்காங்க. நம்மளோட 42nd அட்ராக்ஷன் மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் ஹவுஸ். அவ்வை ஷண்முகி வந்ததுக்கு காரணமே மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் அப்படிங்கிற படம் தான். மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியை எடுத்தது இந்த வீட்டில் தான். நம்ம 43rd அட்ராக்ஷன் வந்து 16th அவென்யூ டைல் ஸ்டெப்ஸ். இது ஒரு 163 ஸ்டெப் ஸ்டேர்வே. இது ஒரு நெய்பர்ஹுட் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 220 நெய்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
நம்மளோட 44th அட்ராக்ஷன் வந்து கிறிசி ஃபீல்டு. ஒரு காலத்தில் யூஎஸ் ஆர்மி ஏர்ஃபீல்டாக இருந்த இந்த இடம் இப்போ கோல்டன் கேட் நேஷனல் ரெக்ரியேஷன் ஏரியாவோட தான் இருக்குது. நம்மளோட 45th அட்ராக்ஷன் வேல் வாட்சிங். மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வேல் மைக்ரேஷன் சான் ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் நடக்கும். நிறைய டூர் கம்பெனிஸ் வந்து வேல் வாட்சிங் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை தவிர ஜென்ரலாக பப்ளிக்காக இருக்கிற இடத்துல கூட சில நேரம் வந்து ஹம்பேக் வேல்ஸை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு கீழே பெசிஃபிக்கா பியர்லேருந்து பார்க்கும்போது. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மிஷன் டிஸ்ட்ரிக்ட். இங்கே கலர் கலராக ஸ்ட்ரீட்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மிஷன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா அமேசிங் ரெஸ்டாரண்ட்ஸ் உண்டு, குறிப்பாக மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா உண்டு. அதை தவிர விண்டேஜ் க்ளோதிங், புக் ஸ்டோர்ஸ், காஃபி ஷாப்ஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். நம்ம 47th பிளேஸில் ப்ளூ ஏஞ்சல் ஷோ. வருஷ வருஷம் அக்டோபர் மாதத்தில் இந்த ப்ளூ ஏஞ்சல் ஷோ இங்கே பார்க்க வரவங்களுக்கு பிரமிப்பு கொடுக்கும். ஃப்ளீட் வீக்குன்னு சொல்லி யுனைடெட் ஏர்லைன்ஸ் இந்த ஷோவை பல வருஷமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 48th பிளேஸில் டிபுரன். சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜிலிருந்து 15 minutes ஸ்ட்ராபெரிங்கிற ஊர் வழியாக போனால் டிபுரன் ரீச் பண்ணலாம். ஏஞ்சல் ஐலாண்ட் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிபுரன்லேருந்து ஒரு ஃபெரி எடுத்துகிட்டு ஏஞ்சல் ஐலாண்ட் போகலாம். நம்ம 49th அட்ராக்ஷன் ரோடியோ பீச். சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பிரிட்ஜிலிருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவில் இருக்குது ரோடியோ பீச். நல்ல ஹாட் டேஸில் இது ரொம்ப பிஸியான பீச். இங்கே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கிற பெபிள்ஸை கலெக்ட் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட 50th அட்ராக்ஷன் பைசன் பேடக். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பைசன் இருக்குன்னு சொன்ன நம்ப முடியுதா? ஆனால் இருக்கே, கோல்டன் கேட் பார்க்கில் இருக்குது. உங்கள் குழந்தைங்க பைசன் பார்க்க விரும்புனா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த அட்ராக்ஷன் வந்து மியூசியம் ஆஃப் 3D இல்யூஷன்ஸ். இது குழந்தைங்களோட ஒரு ஃபேவரட்டான மியூசியம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 40க்கும் மேற்பட்ட 3D இல்யூஷன்ஸ் படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதோட சேர்ந்து நம்மளும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் டச் விண்ட்மில்ஸ் அண்ட் மர்ஃபி விண்ட்மில்ஸ். இந்த ரெண்டுமே வந்து கோல்டன் கேட் பார்க்கில் இருக்குது. ஸ்ப்ரிங்கில் விசிட் பண்ணிங்கன்னா டூலிப்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் கிரேஸ் கத்தீட்ரல். இது ஒரு பழமையான கத்தீட்ரல். 1849 கலிஃபோர்னியா கோல்ட் ரஷ் டைம்லேருந்து இது இருக்குது. நம்ம 54th அட்ராக்ஷன் சேல்ஸ் ஃபோர்ஸ் டவர். சேல்ஸ் ஃபோர்ஸ் டவர் வந்து 2018 தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவோட டாலஸ்ட் டவர் இது தான். இந்த டவரோட டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 61st ஃப்ளோருக்கு நீங்கள் டூர் போகலாம். மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த டூரை விசிட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிசர்வேஷன் வந்து ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணுறது பெட்டர். நம்ம 55th அட்ராக்ஷன் சான் ஃப்ரான்சிஸ்கோ மேரிடைம் நேஷ்னல் ஹிஸ்டாரிக் பார்க். இங்கே விசிட்டர் சென்டர் அண்ட் மியூசியம்ஸ் இருக்குது. பல ஹிஸ்டாரிக் வெசல்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. நம்மளோட 56th அட்ராக்ஷன் வேவ் ஆர்கன். சான் ஃப்ரான்சிஸ்கோ பேயுடைய அலைகளுடைய சத்தத்தை வந்து ஒரு மியூசிக்காக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேவ் ஆர்கன் போய் பாருங்கள். இங்கே 25க்கும் மேற்பட்ட பைப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பைப்ஸ் கொடுக்குற மியூசிக் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்மளோட 57th அட்ராக்ஷன் சூட்ரோ பாத்ஸ். 1896 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த இடம் ஒரே டைமில் 10,000 பேர் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெறும் ரூயின்ஸ் தான். நம்மளோட 58th அட்ராக்ஷன் ரிங்கன் பார்க். ஒரு சன்னியான டேயில் நல்ல ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ரிங்கன் பார்க் போங்க. ஒரு சைடு பே பிரிட்ஜ் வியூவும் இன்னொரு சைடு சிட்டி வியூவும் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏரியாவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இந்த 58 அட்ராக்ஷன்ஸில் எவ்வளோ அட்ராக்ஷன்ஸ் போயிருக்காங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக இந்த 58 அட்ராக்ஷனும் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த 58 அட்ராக்ஷன்ஸையும் எப்படி டிரைவ் பண்ணி கூகுள் மேப்ஸ் கைடோட எப்படி விசிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த 58 அட்ராக்ஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச அட்ராக்ஷன்ஸ் எது, நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைக்கிற அட்ராக்ஷன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட்டில் நீங்கள் போடுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் நான் வந்து மறந்து இந்த வீடியோவில் நான் போடலை அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள்.
ஸோ அது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.